ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கள் அருமையானவர்களை, இறை வார்த்தை பகிர்வு நிகழ்விற்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். இன்றைய வார்த்தை பகிர்வு நிகழ்விலே முதல் வாசகமாக புனித பவுல் தீத்துவுக்கு எழுதிய மடலிலிருந்து நமக்கு செய்திகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, தீத்து என் அன்பார்ந்த மகன் என்கின்ற ஒரு சொற்றாடலை இங்கே பவுல் பயன்படுத்துகிறார். அந்த தீத்துவை எதற்காக விட்டு வந்தோம் என்கின்ற செய்தியை சொல்லிவிட்டு தீத்துவிடம் அவர் சொல்கின்ற செய்தி தான் இந்த முதல் வசனம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. உன்னை மூப்பர்களை ஏற்படுத்த அங்கு விட்டு வந்தேன். அந்த மூப்பர்களை நீ எவ்வாறு ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு ஒழுங்குமுறையை அங்கே கொடுக்கிறார். ஒரு மூப்பரை நீ ஏற்படுத்த வேண்டும் என்றால், திருச்சபையின் தேவாலய தலைவர்களை நீ ஏற்படுத்துகிறீர் என்றால், அந்த மனிதர் ஒரே ஒரு மனைவியோடு ஒழுக்கமான வாழ்க்கை வாழ்கின்றவராக இருக்க வேண்டும். அவருடைய பிள்ளைகள் நம்பிக்கைக்குரியவர்களாக நம்பிக்கையிலே வளர்த்தெடுக்கப்பட வேண்டும். அப்படிப்பட்டவரை தேவாலய தலைவராக ஏற்படுத்த வேண்டும். அவர் மற்றவர்களோடு இணைந்து செல்கின்றவராக இருக்க வேண்டும். அவரிடம் கோபமோ குடிவெறியோ மற்றவர் மனக்கஷ்டம் ஏற்படுத்தவராகவோ இழிவான வேலைகளில் சம்பாதிப்பவராக அவர் இருக்கக்கூடாது. கடவுளுக்கு பயந்து வாழ்கின்ற ஒரு மனிதராக இருக்க வேண்டும் என்று அந்த திருச்சபையின் ஒழுக்க நெறிமுறைகளை இங்கே அழகாக படமெடுத்து காட்டுகிறார். இப்படிப்பட்டவர்கள் தான் இயேசு கிறிஸ்துவனுடைய பணியாளர்களாக மாற முடியும். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து கூட 12 பேரை அவர்களுடைய சீடராக தேர்ந்தெடுத்த பொழுது 3 வருடம் அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும், எதை செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தார். அதைதான் சின்னப்பர் இங்கே இன்னும் விலாவாரியாக ஒவ்வொரு திரு அவையாக சென்று சொல்லிக் கொடுக்கிறார். பிரியமானவர்களே, இந்த செய்தி தீர்த்துவிட மட்டும் அவர் சொல்லவில்லை. இதை படிக்கின்ற கேட்கின்ற நம் ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறார். கிறிஸ்தவர்கள் என்பவர்கள் கிறிஸ்தவனுடைய பிள்ளைகள் தான். அப்படிப்பட்ட அந்த பிள்ளைகளாக இருக்கின்ற நாம் நம்முடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்க வேண்டும் என்பதை தீத்துவுக்கு சொல்கின்ற அதே பவுல் தான் நமக்கும் சொல்லுகிறார். கிறிஸ்தவர்களாக இருக்கின்ற நாம் ஒரே மனைவி, ஒரே கணவன், பிள்ளைகள் என்கின்ற ஒழுக்கமான வாழ்வு வாழ கடவுள் நம்மை அழைக்கிறார். தேவையில்லாத சம்பாத்தியங்கள் நமக்கு தேவையில்லை. உழைத்து உண்ணுகின்ற உணவு தான் நமக்கு வேண்டும். மற்றவர்களை கொன்று, மற்றவருடைய பெயரை கெடுத்து, மற்றவரை பற்றி இல்லாதவை பொல்லாதவை சொல்லி பெறுகின்ற காசுகள் நமக்கு பாவத்தை ஏற்படுத்தும். கடவுளுடைய பெயரால் காசை பெற்றுக்கொண்டு அதனுடைய பயனை மற்றவர்களுக்கு கொடுக்காமல் ஏமாற்றுவதும் மிகப்பெரிய பாவத்தை கொடுக்கும். ஏழைகளுடைய பெயரால் காசை வாங்கி கொண்டு அந்த ஏழைகளுக்கே அதை செய்யாத பொழுது அது பாவப்பட்ட பணம். இந்த செயல்கள் எல்லாம் நாம் ஈடுபடக்கூடாது. இப்படிப்பட்டவர்கள் திருச்சபையினுடைய தலைவராக இருக்கக்கூடாது என்கின்ற ஒரு அழைப்பை தான் புனித பவுல் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, என்ற நற்செய்தி வாசகத்திலும் இதை சார்ந்த கருத்துக்கள் தான் நற்செய்திவாசலில் சொல்லப்படுகிறது. இங்கே இயேசு கிறிஸ்து சொல்லுவார், சின்னம் சிறியோரை பாவத்தில் விழ செய்வருடைய கழுத்தில் எந்திர கல்லை கட்டி தள்ள வேண்டும் என்று சொல்லுவார். சொல்லிவிட்டு, பாவம் உங்களை தொடர்ந்து வரும், ஆனால் அதில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஆனால் அந்த பாவத்தை செய்ய தூண்டுபவருக்கு ஐயோ கேடு என்கின்ற ஒரு செயலை சொல்லிவிட்டு, யாரை மன்னிக்க வேண்டும், எத்தனை முறை மன்னிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். உங்கள் சகோதரன், உங்கள் நண்பன் பாவம் செய்தால் கடிந்து கொள், பாவம் செய்யாத என்று கடிந்து கொள், மனம் மாறி உம்மிடம் திரும்பி வந்தால் ஏற்றுக்கொள். ஒரு நாளைக்கு 7 முறை பாவம் செய்து மீண்டுமாக நான் மனம் மாறிவிட்டேன் என்று சொன்னால் மன்னித்து விடுங்கள். இந்த வார்த்தையை நாம் கேட்கின்ற பொழுது கொஞ்சம் கடினமாகத்தான் இருக்கும். ஏனென்றால் ஒரு முறை மனம் மாறாதவன் மீண்டுமாக மனம் மாறி விடுவானா என்ற எண்ணம் நம்முள் வரும். ஆனால் அது நம்முடைய செயல் அல்ல, அது கடவுளுடைய செயலுக்கு நாம் விட்டு விடுவோம், மன்னித்து விடுவோம். ஆனால் அதன் பிறகு அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதை அவன் பார்த்து கொள்வான் என்ற நிலையில நாம் விட்டு கொள்ள வேண்டும். ஏனென்றால் இங்கே நாம் பலவிதமான ஓமைகளை சொல்லலாம். உடைந்த கண்ணாடியை ஒட்ட வைத்தால் அதனுடைய கீறல்கள் கண்ணுக்கு தெரியும். மரத்திலே அடிக்கப்பட்ட ஆணியை பிடுங்கினால் அதனுடைய வடுக்கள் தெரியும். எப்படி இவையெல்லாம் ஒன்று சேரும், எப்படி இவையெல்லாம் கண்ணுக்கு தெரியாமல் இருக்கும் என நாம் கேள்வி கேட்கலாம். ஆனால் கடவுளுடைய மனதை நமக்கு சொல்லுகிறார். அவர் நாம் எவ்வளவு பாவம் செய்தாலும் அவர் மன்னிக்க தயாராக இருக்கிறார். ஆனால் நாம் மன்னிக்க தயாராக இருக்கிறோமா, இந்த கேள்வியை தான் நாம் கேட்க வேண்டும். அப்படியென்றால் எல்லாரையும் மன்னித்து விட முடியுமா? மன்னிக்கலாம். ஆனால் ஒரே தவறை திரும்ப 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 ஒருவர் செய்கிறார் என்றால் அதை கடவுள் பாட்டுக்கு விட்டுவிடுங்கள், அவர் பார்த்து கொள்வார். ஏனென்றால் சிறிய நம்பிக்கை இருந்தால் போதும், அந்த காட்டத்தி மரத்தை பெயர்ந்து போய் கடலில் விழு என்றால் விழும்.
அந்த சிறிய நம்பிக்கை, கடுகளவு நம்பிக்கை இருந்தால் போதும் என்று கடவுள் சொல்கிறார். அந்த கடுகளவு நம்பிக்கை தான் மற்றவரை மன்னிக்க நமக்கு வழி கொடுக்கும். கடவுளை நம்புகிறீர்களா? கடவுளை நீங்கள் அன்பு செய்கிறீர்களா? பார்க்கின்ற மனிதரெல்லாம் கடவுளாக நீங்கள் பார்க்கிறீர்களா? அப்படி என்றால் கடவுள் உங்களிடம் உறவாடுகிறார், உரையாடுகிறார். அப்படிப்பட்ட கடவுள் உங்களிடம் வருகின்ற பொழுது எந்த நிலையில் இருந்தாலும் ஏற்றுக்கொள்கின்ற மனப்போக்கு நம்மிடம் இருக்க வேண்டும். அப்படி நாம் செய்வோமானால் இறைவன் நம்மை எப்பொழுதும் ஆசீர்வதிக்க காத்து கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த பூமியில் பிறந்த ஒவ்வொருவரும் கடவுளுடைய சாயல்கள். அவர்களுடைய எண்ணங்கள் மாறுபடலாம், வார்த்தைகள் மாறுபடலாம், செயல்கள் மாறுபடலாம். ஆனால் இந்த உருவம் கடவுளுடைய உருவம், கடவுளுடைய சாயல். இந்த உருவத்திற்கு நாம் மதிப்பு கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நம்முள் ஏற்ற தாழ்வுகள், பிளவுகள், உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்கின்ற எண்ணத்தை தூக்கி போட்டு கடவுளுக்குரிய மக்களாக வாழ இன்றைய வாசகங்கள் நமக்கு அழைப்பு விடுக்கிறது. இறைவன் இயேசு என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டும். ஆமேன்.